ராணிப்பேட்டை சிப்காட் தொழிற்பேட்டையில் டிசிசி எனப்படும் தமிழ்நாடு குரோமியம் அண்ட் குரோமேட்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்ட இந்த தொழிற்சாலையில் 2.27 லட்சம் மெட்ரிக் டன் குரோமியம் என்ற வேதிப்பொருள் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. நாளடைவில் தொழிற்சாலை வளாகத்திலிருந்த குரோமிய கழிவுகள் மழை நீரில் கலந்து நிலத்தடி நீர் மாசுபடுவதால் மனிதர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சினை, ஆண்மை குறைவு, உடல் ஊனம் போன்ற பல்வேறு வியாதிகள் ஏற்படுகின்றன. இதனால் இந்த குரோமிய கழிவுகளை அகற்ற வேண்டுமென ராணிப்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் ராணிப்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சருமான காந்தி தொழிற்சாலையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குரோமிய கழிவுகளை நிரந்தரமாக அகற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.